நல்ல ரோஸா இருக்குது பாருங்க, அருமையான குல்கொந்துங்க. இது அட்டகாசமான குல்கொந்து. இது பன்னீர் ரோஸ் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்து இந்த காம்போ வந்துட்டு எடுத்துருவோம். ரெண்டு மூணு தண்ணியில் அலசி இதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆன் பண்ணிட்டு 100 ml தண்ணி சேர்க்குறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ண 1/4 கிலோ ரோஸ் எதழ் வந்துட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் இந்த ரோஸ் எதழ் வந்துட்டு வெந்து வரணும். வெயில் நேரத்தில் உடம்பு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் இதை மாதிரி வந்துட்டு குல்கொந்து செய்கிறேன். இப்போது பாருங்கள், தண்ணி ஓரளவு வந்துட்டு வற்றி வந்துட்டுது. இப்போ இதில் ஒரு 250 சர்க்கரை மெல்ட் ஆகட்டும். 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். செம்பருத்தி பூ இது காஞ்சது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இன்னைக்கு பூத்த செம்பருத்தி பூவையும் சேர்த்துருவோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் செம்பருத்தி பூவை போட்டு நீங்கள் காய்ச்சி நீங்கள்னாக்கா பாருங்கள் கலர் எப்படி இருக்கு பாருங்கள். என்னடா காஞ்சி போனதெல்லாம் இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே அதோட சிகப்பு கலர் வந்துடும் பாருங்கள். வடிச்சிருவோம். செம்பருத்தி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். ரோஸும் செம்பருத்தி ஜூஸும் நல்லா ஒன்னா இப்படி கலந்து கொடுத்துருவோம். நல்லா ரோஸா இருக்குது பாருங்க. பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. செம்பருத்தி பூ சேர்த்தீங்கன்னாக்காவே போதும், கலரும் நமக்கு கிடைக்குங்க. இது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும், பிறகு பார்ப்போம். ரோஸோட சேர்த்து செம்பருத்தி பூவை குல்கொந்து பண்ணி சாப்பிடுங்க. ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. இந்த சம்மருக்கு நம்ம உடம்பு அப்படியே கூலாக இருக்கும். செம்பருத்தி பூ சாப்பிட்டீங்கன்னாக்கா இருதயத்தை பலப்படுத்தும். ரோஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா இருதயத்தை அழகுபடுத்துங்க. அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டாக்கா ஒரு கம்பி பதம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி கையில் எடுத்து வச்சாக்கா அப்படியே பிசுக்குன்னு ஒட்டு மாருங்க. அந்த சமயத்தில் நம்ம இதை நிறுத்திடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதாங்க பக்குவம்.